டீம் வாரியர்ஸ் படம் பண்ணதெல்லாம் எனக்கு நிறைய பேருக்கு ட்ரீமாகவே இருந்திருக்கு. அவங்க எல்லாம் வந்து ஒரு சாதாரணமா இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆர்டி பண்ணி ஒரு கியூசி செக் பண்ணி தான் மக்கள்கிட்ட போய் சேர்ப்பாங்க. அதனால தான் இன்னும் முடியும் ட்ரீம் வாரியர்ஸ் மிகப்பெரிய நிர்வாகம் தான், மக்கள் நம்ம தெரியும், ஊடகம் தெரியும் அவங்களுக்கு. ஸோ ட்ரீம் வாரியர்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் இந்த படத்தை கையில் எடுத்தது அஞ்சாமியோட முதல் வெற்றி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார் சார், அண்ட் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த கதை எதை பேசுது அப்படின்னா, ஒரு சட்டம் போடுற அதிகாரத்தை இருக்கிற பொறுத்தவங்க ஒரு சட்டம் போடும் பொழுது ஒரு காமன் மேன் எந்த விதத்துல பாதிப்பான், அவன் பலன்களை பார்க்கறத விட அவன் பாதிப்புகளை தான் பார்க்கணும். ஸோ அப்படி பாதிக்கப்படுறவங்களோட காமன் மேனோட கதை தான் இது. அது மட்டும் இல்லாம ஒரு தமிழ் திருக்குறள் ஒன்று இருக்கு, இன்று பெரிதும் பொழுது பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. எல்லா பெற்றோர்களும் அம்மா அப்பாவும் தன்னோட குழந்தைய சான்றோனா இருக்கணும்னு பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த சான்றோன் ஆக்கணும்னா கல்வி ரொம்ப முக்கியம். அந்த கல்வி வந்து இப்ப என்ன நிலைமையில இருக்கு, அதுக்காக பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதைத்தான் நம்ம வாரியரோட கலந்து ரத்தன் சதயமா அந்த படம் பேசி. நெக்ஸ்ட் வந்து நடிகர்னு தெரியும், இன்னும் கொஞ்சம் அவர் ஆழமா தோண்டி அவர்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் நிறைய தங்க கிடைச்சிருவோம். அவரை அவ்வளோ அழகா நடிச்சிருக்காரு. தேங்க்யூ வெரி சார். வாணி போஜன் அவங்க வந்து ஹீரோயினா அப்படியே பொம்மை மாதிரி இல்லாம வேற ஒரு பரிணாமத்தை இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. இது பெரிய கட்ஸ் வேணும். இந்த கட்ஸ் எல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க, ஹிந்தியில பெங்காலியில மலையாளத்துல. அந்த அவங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட் இல்லை நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்குலாம் அந்த வேற ஒரு பரிணாமத்துல அந்த இல்ல அந்த அளவுக்கு அவங்க அந்த தாகம் இருக்குல்ல, அது அவங்க வேற லெவல்ல இந்த படம் எடுத்துட்டு போகும். இந்த நேரத்துல மம்முடி சார் தான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும், அவர்கிட்ட நேர்ல இருந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஏன்னா அவர் நேர்ல ஹைதராபாத்ல பார்த்து கலைகள்லாம் ஓகே பண்ணி டேட்டு கொஞ்சம் அவர் 2 மந்த்ஸ் லேட் ஆகுதுனால எங்களுக்கு அவசரமா ஷூட்டிங் போக வேண்டியிருந்ததுனால அவர் மிஸ் பண்ணிட்டோம். மம்பி சார் மன்னிச்சிருங்க. அதனால தான் ரஹ்மான் சார் அடுத்து கேட்டுக்கிட்டு வந்தார். அவரும் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு, அதுக்காக தமிழ் டீச்சர்லாம் வச்சு அவரோட சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காரு. அதான் படமாக எடுத்திருக்கோம். இது யாருக்கும் எதிராகும்னது மக்களுக்கு மக்களோட வழியை சொல்லியிருக்கோம். தேங்க்யூ வாழ்த்து. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். அதான் லைஃப்ல வந்து நம்மளுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப உயிருக்கு உயிரா இருக்கிறாங்க, வந்து அடிக்கடி போட்டு விசாரிச்சு கேட்போம்னா இருக்காங்களா சாப்பிட்டாங்களா இருந்தாங்களா அப்படின்னு, அந்த மாதிரி உயிருக்கு உயிரை நான் இந்த படத்தை ரொம்ப 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 லவ் பண்ணிருக்கேன். எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க, எப்போ ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரும், ட்ரீம் வாரியர்ல என்ன சொன்னாங்க, அது மாதிரி நான் எந்த படம் போனாலும் முதல்ல எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வரும். பிகாஸ் அந்த அளவுக்கு எல்லாருமே உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் என்ன கேட்டாங்க, என்னங்க எடுத்துல ரெண்டு அம்மா ரெண்டு குழந்தைக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்கன்னு. அப்படி நான் பண்ணல அப்படி நான் நினைச்சேன்னா ஒரு ஆக்ட்ரஸா இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இப்போ படம் கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப நமக்கும் அரசுக்கும் தேங்க்ஸ் ஏன்னா என் மேல ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு என்னை வந்து ஆடிஷன் கூப்பிட்டேன். நான் கூட டைரக்டர் கிட்ட சொன்னேன் சார், எனக்கு நடிக்க தெரியும் சார், என்ன எனக்கு பரவாயில்ல, என்ன உங்ககிட்ட எனக்கு என்ன வாங்க முடியும்னு தெரியும், வந்து ஆடிஷன் பண்ணி கொண்டு தான் சொன்னார். நான் ஆடிஷன் பண்ணேன், அந்த நிமிஷமே எனக்கு தோணுச்சு இது ஒரு நல்ல நல்ல படமா இருக்க போகுது. அண்ட் ஒரு ஆக்டரா ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் தான் இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பா இந்த படத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ 100% கொடுத்துருக்கேன் நம்புறேன். விதாத் சார், நம்ம ஊர்ல வந்து சில ஆக்டர்ஸ் தான் வந்து நம்ம அவங்க வந்து எப்படி இப்படிலாம் நடிக்க முடியும்னு தோணும். எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் சில பேரை தான் நம்ம வந்து நடிகர்களாக நம்ம வந்து ஒரு உயிர் கொடுத்து
அந்த ஃப்ரேம்ல பாக்குறப்பவே நடிக்கிற மாதிரி தெரியாது. அவங்கள வந்து அப்படியே நம்ம நேர்ல பார்த்து நம்ம பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதோ அந்த ஆக்டிங்ல கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில ஐ திங்க் வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு நம்ம எல்லாருக்குமே பெருமை சேர்க்கிற ஒரு ஆக்டர் நினைக்கிறேன். அவரோட கதை சூஸ் பண்றதுல இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். சார் ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் எவ்ரிபடி சேட் இந்த ஒரு படம் பண்றதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ட்ரீமா இருந்திருக்கு. நான் அவருடைய அத்தனை படமே நான் வந்து தியேட்டர்ல போய் பார்த்திருக்கேன். பிகாஸ் ஏதாவது இருக்கும் அந்த படத்துல நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்றேன். எனக்கு சினிமாவுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, டெலிவிஷனுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கூட அவரோட பேனர்ல இருந்து படங்கள் வந்து அவர் எதிர்பார்த்துருக்கும். ஸோ வெரி ஹாப்பி நீங்க வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றது. எப்படி சார் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு, பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெண்டு சாங்ஸ் இருக்கு. வெரி ஹாப்பி, பியூட்டிஃபுல்லா இருந்தது மியூசிக், லிரிக்ஸ் எல்லாமே. அண்ட் ஒரு பர்சன் பத்தி நான் ரொம்ப ரொம்ப பேச நினைக்கிறேன், சுப்பு சார். மனசுல என்ன வழி இருக்கோ, என்ன கஷ்டங்கள் இருக்கோ, இது யாரு வெளியில சொல்லுவாங்கன்னு தெரியாது. பட் அவரு பட்ட கஷ்டத்தையும் வழியோ நான் உணர்ந்தேன். ஸோ இந்த மேடை பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப நினைவா இருக்கு. இப்படி பாக்குறதுக்கு நான் ரொம்ப பிடிச்ச ஜெட்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்திக், நானும் கார்த்திக்கும் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி யாரா பஸ்ட்டு ஃபோன் பண்ணது, நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டா இல்லை அவரு கேட்டா நம்ம என்ன சொல்லுவாரு, குமாரனா ஃபோன் பண்ண என்ன பதில் சொல்லுவாரு. இது மாதிரி நான் வந்து பல வருஷங்களும் ஓடிட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு படம் வந்து எனக்கு தெரியாது பயங்கரமா ஓடுமா சூப்பரா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இதை ரொம்ப லவ் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த ஒரு படத்தை, நான் மட்டும் இல்லை எல்லாருமே சேர்ந்து. ஸோ இந்த படம் வந்து எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். நீங்க நம்புறேன். நான் சொன்ன மாதிரி இந்த நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். என்னுடைய சினிமான்னு இல்லை, நான் தேர்ந்தெடுத்த நடிப்பு துறைக்கு வந்ததுல இந்த படம் பண்ணதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படம் பார்த்து எனக்கு அரசு மூலமா தான் கன்ஃபார்ம் பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு சுப்புராம்னு ஒரு டைரக்டர் உங்களை மீட் பண்ணும், நல்ல கதை அப்படின்னா சரி நம்ம கதை கேட்கும்போது எந்த எதிர்பார்ப்பு ஒரு கதை எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் கதை கேட்டேன். கதை கேட்ட போது லிட்டரலாக நான் என் குழந்தை அங்கே அப்போ தான் வந்துட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாதப்போ அங்கே கொஞ்ச நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு ஆரம்பிச்சேன். பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஆனால் இந்த கதை நம்ம எப்படி பண்ண போகிறோம், இதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி, ஏன்னா இது ஒரு 4 காலகட்டம். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா 2019 கம்போஸ் பண்ண பாடல் ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் ஆட்கள் பிரச்சனை ஒரு 6-7 மாதத்துக்கு ஆஃபீஸ் போய் ஒரு செட்டில் திண்டுக்கல்ல போய் ஷூட் பண்ணிட்டு இப்படி கிட்டத்தட்ட 4 செட்டில் திண்டுக்கல்ல. ஏன்னா என்னுடைய கெட்டப் அந்த லைவாக விஷயத்தை பார்த்து பண்ண முடியுது. பிரேக் விட்டு அதுக்கு வந்து அப்படி ஒரு தயாரிப்பால் கிடச்சாங்க. அந்த நாட்களில் வந்து யோசிக்காமல் டைம் கொடுத்து போயிட்டுருந்தாங்க. ஏன்னா திண்டுக்கல் ஒரே செட்டில் முடிக்காமல் ஒவ்வொரு செட்டிலுக்கு வந்து ஒவ்வொரு இதுவாக எடுத்தோம், அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம். அப்போது முதல்ல மம்மூட்டி சார் அப்படின்னு ஒன்றும் நானும் உள்ளே ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே நான் எத்தனை ஒரு சார் மீட் பண்ணேன். அப்போ அவங்க பேசினாங்க ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னாங்க. ஆக்சுவலாக நான் இந்த படம் கமிட் ஆனவுடனே அந்த டயத்தில் சில படங்களை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் நான் போயிட்டு வரும்போது, ஏன்னா எனக்கு வருமானம் வரணுன்றத போயிட்டு வரும்போது அவங்க வெயிட் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்களுக்கு அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் உட்காந்து லொக்கேஷன்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ மம்மூட்டி சார் இருப்பாங்கன்னா மம்மூட்டி சாரை போய் பார்த்து அவர் பண்ணிடுவாங்கன்னா அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. இந்த படத்துக்கு பண்ணிடலாங்க, ஆனால் அவங்க டேட்டும் இங்கே நம்ம வாங்குற டேட்டும் செட் ஆகாமல் அப்புறம் நல்ல அற்புதமாக ரகுமான் சார் வந்தாங்க. அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஏன்னா நான் நடித்ததில் கொஞ்சம் அதிக பொருட்செலவு இந்த படம். அப்போ இந்த செலவை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கும்போது தான் என்னுடைய நண்பர் இசக்கி, அவர் தான் இந்த படம் பார்த்தாரு. அவர் தான் பிரபு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி பிரபு சார் இருக்கார். எனக்கு பிரபு சார் அவங்க படம் பண்ணி இருந்த பழக்கம் இருந்தாலும் நான் கேட்கல எதுவுமே. இசக்கி தான் படம் பார்க்க வச்சாங்க. படம் பார்த்த உடனே அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு.
அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் வாரியரில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் சேர்ந்து இன்னைக்கு வரையும் தோல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது இதை வந்து எப்படின்னா யாரையும் எதிர்க்கிறாவோ இல்லை யாரையும் ஆதரிக்கிறதோ இல்லை, இன்னைக்கு இருக்கிற மக்களோட மனமே மக்களோட வழியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் பண்ணும்போது நான் இந்த படம் பார்க்கல, நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லுவேன். நான் சின்ன வயசுல படம் பார்க்கும்போது ஊர்ல சாமி படத்துக்கு எங்கள் அம்மா கூட்டி போவாங்க. அப்போ நான் தேட்டரில் உட்காந்துருந்தேன், அந்த பாடல் வரும்போது இந்த ரெண்டு பக்கமும் லைட் இருக்கும், அது அப்படியே எரிய ஆரம்பிக்கும். திடீர்னு ஆவேசம் வந்து ஒரு அம்மன் பாடல் வந்ததுன்னா ஊரில் இருக்க ரெண்டு மூணு பேர் நாலு பேர் அப்படி ஆட ஆரம்பிச்சுவாங்க. அவங்க நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரேவதி மேடம். அதுக்கப்புறம் நான் பார்க்குற இவங்க இது இந்த படத்தில் அப்படி பண்ணிட்டாங்க, அப்படியான ஒரு இடம் அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அவ்வளோ பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மூணு நாளில் நீங்கள் படம் பார்த்துருவீங்க கண்டிப்பாக. உங்களுக்கு நான் இப்பயும் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் இதே இடத்துல தான் என்னை இருக்கப்பட்டிருக்கும் ஆரத்தலவனிங்க, பயணிகளுக்கு அவனுக்கும் பெரிய ஆரத்தலவி உங்கள் பாராட்ட சொன்னீங்க. நான் இப்போ சொல்கிறேன் எல்லாருமே நான் நீங்கள் பாராட்டி தான் நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அப்படி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன், ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறேன். தயாரித்ததற்கு திருநாவுக்கரசர் சார் வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். அவர் பெருமையோடு தான் இந்த படத்தை தயாரித்தார். ஆனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்குது. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்தா ரிம் வரியா சார், என்றைக்குமே மறக்க மாட்டேன். இன்னைக்கு அதை வந்து வெளிக்கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே தான் படங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அப்படிங்கிற டைமில் சிஎம்க்கு மூலமாக நமக்கு இந்த படம் வந்து இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நம்ம பண்ணுவோம். ஏன்னா நம்ம படம் பண்ணுறோம், படம் பண்ணி நம்மளுடைய படங்களை கொண்டு போய் மக்களிடையே சேர்க்குறோம். அதுக்கான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து நம்மளே உருவாக்கிக்கிட்டோம், அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம். அப்படிங்கிறப்போ வேறு படங்கள் வர்றப்போ அதனுடைய சப்போர்ட் நம்ம வந்து எடுத்தது அந்த படங்களுக்கு ஷேர் பண்ணணும். வெறும் அது மூலமாக நமக்கு வருமானம் வருது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல படம் சரியான இடத்த போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா எப்பவுமே படம் இருக்கிறப்ப யாரு வந்து கேட்டாலும் என்ன எப்பீங்க சினிமா எடுத்துல இருந்தா எதுவுமே தேவையில்லைங்க, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படம் எடுத்தீங்கன்னா போதும், அந்த படம் ஏதாவது ஒரு வகையில மக்களை போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில படம் பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இது என்னன்னா இது வந்து ஒரு கருத்து சொல்ற படம் இல்லாம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம லைஃப்ல ஒரு 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 ஃபேமிலி வாழ ஆரம்பிப்போம். அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான தருணமா இந்த ஒரு 12th எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் அவருக்குரிய காலேஜ் செலெக்ஷன் ஒரு விஷயம் வருது. அண்ட் அப்படி படிப்பு அப்படின்னு பேசினா ஃபர்ஸ்ட் எல்லா பேரண்ட்டுமே நினைக்கிறது என் பையனை வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர்ல ஒரு முதன்மை ஒரு பொறுப்பாக வந்து இன்னும் மருத்துவம் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட மருத்துவத்தில் வந்து ஒரு மெத்தட் புது மெத்தட் சேஞ்ச் ஆகிறப்போ அதில் நடக்கக்கூடிய விஷயம், அதில் வந்து மக்கள் என்ன மாதிரியான அந்த மாற்றத்தை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப நல்லா, அதாவது வந்து இதில் வந்து ஒரு ரியாலிட்டி அண்டு ஃபேண்டசி ரெண்டையும் ரொம்ப அழகாக மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க. அதில் முக்கியமாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சார் அவருக்கும் விதார்த் அவர்கள் அவருக்கும் ஏன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க அவர் விதார்த் சார் அவர்கள் பண்ண அதை ரோல் எடுத்து பண்ணுறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் அவர் அதை பற்றி எதுவும் யோசிக்காமல் இந்த படம் நல்லா வந்திருக்கு நான் அதில் பணமும் பண்ணியிருந்தாங்க. வாணி போஜன் அவர்கள் அந்த இதெல்லாம் நடிச்சக்கூடிய மற்ற ஆக்டர் பர்சனலாக பிடிச்சிருக்கு.
உங்களுடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு நிச்சயம் தேவை. எல்லா நேரங்களையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கலாம் நம்ம. அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுருக்கேன். குமாரகளுக்கும் மற்ற டீம் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுருக்கேன். வரையாளம் தேதி சரியான இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.